எல்லாருக்கும் வணக்கம். பாவம், பெரிய பாவம், சின்ன பாவம். பெரிய பாவம் பண்ணவங்களுக்கு விமோசனமே கிடைக்காதா, சின்ன பாவம் பண்ணவங்களுக்கு விமோசனம் கிடைச்சிருமா? இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கி அறிவோமாயிரம் டிவியில் பாவம் என்ற டைட்டிலில் தான் ஒரு கதை பார்க்க போகிறோம். ஊருக்கு கொஞ்சம் வெளியில் ரம்மியமான சூழலில் ஒரு அழகான குடில் இருக்குது. அந்த குடிலில் இருக்கிற மகானை பார்க்கறதுக்காக ரெண்டு பேர் வர்றாங்க. வந்ததில் ஒருத்தன் மகான்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு, ஐயா, நான் ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டேன். அந்த பாவம் செஞ்ச நாள்லேருந்து என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. என்னால் எந்த வேலையும் பார்க்க முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல, என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல. இந்த பாவத்திலேருந்து எனக்கு விமோசனம் கிடைக்குமா? இந்த பாவத்திலேருந்து மீள்றதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்குறான் மகான். இதெல்லாம் கேட்டுட்டு, ஓ அப்படியா அப்படின்னு யோசிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து, நீ எதுக்குப்பா வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவன், நான் அவர் அளவுக்கு ரொம்ப பாவம்லாம் பண்ணலங்க, ஏதோ கொஞ்சம் சின்ன சின்ன பாவம் பண்ணியிருக்கேன், சின்ன சின்ன தப்பு பண்ணியிருக்கேன், சின்ன சின்ன ஏமாத்து வேலை தான் பண்ணியிருக்கேன், எனக்கு இதுக்கெல்லாம் பெரிய தண்டனை கிடைக்காது தானே அப்படின்னு மகான்கிட்ட கேட்டவுடனே மகான் சிரிக்கிறார். ரெண்டு பேரும் சொன்னதை கேட்ட மகான் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருக்கார். அப்புறம் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சொல்கிறாரு, இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் நான் ஒரு வேலை சொல்கிறேன், அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு மகான் பெரிய பாவம் பண்ணவனை பார்த்து சொல்கிறாரு, எப்பா, உன்னால் எவ்வளோ வெயிட்டில் ஒரு பெரிய கல்லை தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு கல்லை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இன்னொருத்தன் யோசிக்கிறான், இவன் என்னமோ பெரிய பாவம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான், இவர் என்னமோ பெரிய கல்லை தூக்கிட்டு வர சொல்கிறாரு, இது என்ன வித்தியாசமாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே மகான் இவன் கையில் ஒரு கோணி பையை கொடுத்து, எப்பா, நீ சின்ன சின்ன பாவம் தானே பண்ணியிருக்க, நீ போய் கோணி பை நிறைய சின்ன சின்ன கல்லாக எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாரு. உடனே இவனுக்கு ஒரு பெரிய சந்தேகம், இந்த கல்லுக்கும் இந்த பாவத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் மகான் வந்து நம்மளை வந்து கல் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க? சரி, நம்ம போய் ஃபஸ்ட்டு கல்லை எடுத்துகிட்டு வருவோம், அதுக்கப்புறம் மகான் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு இப்படியே யோசிச்சுட்டே கல் எடுக்க போகிறோம். இப்போ ரெண்டு பேரும் கல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் கல் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப சந்தோஷம், நான் சொன்ன மாதிரி நீங்கள் கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, இப்போ என்ன பண்ணுங்கள், எடுத்துகிட்டு வந்த கல்லை திரும்ப போய் எந்த இடத்துலேருந்து எடுத்தீங்களோ அந்த இடத்துலே வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க, என்னடா இவர் கல் எடுத்துகிட்டு வர சொன்னார், எதுக்கு திருப்பி போய் வைக்க சொல்கிறாருன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே மகான் சொல்கிறாரு ரொம்ப அழுத்தமாக, எந்த இடத்துலேருந்து இந்த கல்லை எடுத்தீங்களோ அந்த இடத்துலையே வைக்கணும் அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாரு. அப்போ பெரிய பாவம் பண்ண வந்துட்டு, சரி மகான் சொன்னால் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும், அவர் சொன்ன மாதிரியே நம்ம இந்த கல்லை எங்கேருந்து எடுத்தோமோ அங்கே போய் வச்சிடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ஒரே ஒரு கல், அவனுக்கு தெரியும் அவன் எந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வைக்கிறதுக்காக அவன் போயிட்டான். இந்த சின்ன சின்ன கல் எடுத்துகிட்டு வந்தானே, அவன் தயக்கத்தோடு நின்றுக்கிட்டே இருக்கான். மகான் அவன் பக்கம் திரும்புகிறாரு, என்னப்பா அவன் போயிட்டான், நீ ஏன்ப்பா போகாமல் இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவன் சொல்கிறான், மகான், நீங்கள் தானே சொன்னீங்க கல்லை எங்கேருந்து எடுத்தீங்களோ அதே இடத்துல வைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, நான் இந்த கல்லெல்லாம் எந்த இடத்துலேருந்து எடுத்தேன்னு எனக்கே தெரியாது, அப்புறம் நான் எந்த இடத்துல போய் வைக்கிறது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மகான் வந்து இப்போ அவனுக்கு விளக்கமாக சொல்கிறார், நீ எந்தெந்த இடத்துல தப்பு பண்ண, யாராருக்கு என்ன கெடுதல் பண்ண, எந்தெந்த இடத்துல யாரெல்லாம் ஏமாத்தின, இது எல்லாமே உனக்கே தெரியாது, உனக்கே தெரியாமல் நீ பண்ண சின்ன சின்ன தப்பெல்லாம் இன்றைக்கி பெரிய பாவமாகி இப்போ நீ யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இந்த பாவத்திலிருந்தெல்லாம் விமோசனாவேன்னு மகான் கேட்டுட்டு இருக்கும்போதே அவனுக்கு தெரியுது, நம்ம எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக தப்பு பண்ணுறோன்னு நினச்சி இவ்வளோ பெரிய பாவத்தை சேர்த்துட்டோன்னு சொல்லி ரொம்ப கூணி குறுகி வெக்கப்பட்டு மகான் முன்னாடி நிற்கிறான். இந்த பாவங்கிற கதையிலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சாங்க, பாவத்தில் என்னங்க பெரிய பாவம் சின்ன பாவம்னு இருக்குது? மற்றவங்களை ஏமாற்றி மற்றவங்களை அடித்து துன்புறுத்தினா மட்டும்தான் பாவமா? நம்ம பேசுகிற வார்த்தைகள் மூலமாக மற்றவங்க கஷ்டப்பட்டால் கூட அதுவே ஒரு பெரிய பாவம் தாங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு சின்ன வட்டங்க. இந்த வட்டத்தில் இருக்கிற நம்ம இந்த வாழ்க்கை ஃபுல்லாக நம்மளால் முடிஞ்ச வரையும் வார்த்தைகளால் கூட மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் அன்பு மட்டும் செலுத்தி நம்மளும் மகிழ்ச்சியாக இருப்போம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல தகவலோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.